ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ளிப்கார்ட்டில் இப்போது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் இது வந்து புதுசாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. இதுக்கு முன்னாடியே ஃப்ளிப்கார்ட்டில் ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா மொபிக்விக்ன்ற ஒரு பிராண்டட் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் மொபிக்வில் வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சு நம்ம தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ரீசார்ஜ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூப்பர் கான்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பிராண்ட் வவுச்சர்ஸ் வந்து வின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப்புக்கு அப்டேட் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. அப்டேட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு பேனர் வந்து இருக்கும். இதை வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் ரீசார்ஜ் பண்ணின அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேனரை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது 10% வந்து சூப்பர் கான்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பிராண்ட் வவுச்சர்ஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலான்னு வந்து சொல்கிறாங்க. அது பிராண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் லைக்ன்ற பிராண்ட் மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஃபீச்சர் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஆப்ஷன் உள்ள வரும்போது உங்களோட மொபைல் நம்பர்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அந்த மொபைல் நம்பர் இங்கே வந்து காட்டும். அந்த மொபைல் நம்பருக்குலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா சி பிளான்ஸை கூப்பிட்டு நீங்கள் அப்படியே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலினா இங்கே உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அந்த பர்மிஷன் நீங்கள் அலோவ் பண்ணி அவங்களுக்குமே நீங்கள் வந்து உங்கள் ஆப்லேருந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மொபைல் நம்பர் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதோறும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் உள்ள வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஓடாஃபோனா ஏர்டெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் லொக்கேஷனுமே இங்கே வந்து காட்டும். ஸோ அதுமாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கனால டெல்லின்ற மாதிரி காட்டுது. அண்ட் ஓடாஃபோனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுவாக இருக்குது. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சேஞ்ச் ஆப்ரேட்டர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணக்கப்புறம் இந்த ஆப்ரேட்டர் வந்து யார், ஏர்டெல்லா, ஓடாஃபோனா, ஜியோவா, பிஎஸ்என்எல்லான்ற இங்கே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே உங்களுக்கு சர்க்கிள்னு இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கரெக்டாக இருக்கானோன்னு இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரீசார்ஜ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 10% வந்து சூப்பர் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் அந்த 10%ன்றது அப் டு 15 சூப்பர் காயின்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே ஸ்கோலன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 209 ருபீஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோன்னா 15 சூப்பர் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 15 சூப்பர் காயின்ஸ் தான் நீங்கள் வந்து ஒரு ரீசார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அது கேட்ட மாதிரியான பிராண்ட் வவுச்சர்ஸுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஒரு ரீசார்ஜுக்குமே வந்து அப்ளிகபிள்ன்ற மாதிரி மென்ஷனுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த பிளான் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணோம்ல, அது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை தவிர நம்மளுக்கு ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் அண்ட் இங்கே வந்து மோன் பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அது உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு இல்லை ப்ராசஸிங் ஃபீலாம் பார்த்தீங்கன்னா 0 ருபீஸ். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ருபி 2 ருபி வந்து ரீசார்ஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து இந்த 0 ருபீஸ்ன்ற மாதிரி மென்ஷன்மே பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ புதுசாக நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த ஃப்ளிப்கார்ட்டோட நியூ ரீசார்ஜ் ஆப்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் அந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, அவங்க கொடுக்குற ஆஃபர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கானா கமெண்ட் செக்ஷனில் சேர்த்து வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பாய்.